காவிரி. காவிரி ஆறு கர்நாடக மாநிலத்தின் கூர்க் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மகிரி குன்றுகளில் தலைக்காவிரி என்னும் இடத்தில் உற்பத்தியாகி 850 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது. இதில் சுமார் 416 கிலோமீட்டர் நீளத்திற்கு தமிழ்நாட்டில் பாய்கிறது. சோ காவிரி ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய இடம் பாத்தீங்கன்னாக்க கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூர்க் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய பிரம்மகிரி குன்றுல உற்பத்தி ஆகுது. பிரம்மகிரி குன்றுகள்ல தலைக்காவிரி அப்படின்ற இடத்துல காவிரி ஆறு உற்பத்தி ஆகுது. 850 கிலோமீட்டர் மொத்தம் நீளத்துக்கு பாயுது. அதில் சுமார் 416 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் இருக்குது. இது கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகியவற்றுக்கு இடையே சுமார் 64 கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லையாக உள்ளது. ஸோ தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு எல்லையாக இருக்குது, 64 கிலோமீட்டர் எல்லையாக இருக்குது. தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் இடத்தில் நீர்வீழ்ச்சியை உருவாக்குகிறது. ஸோ தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி இருக்குது. இது காவிரி ஆற்றில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நீர்வீழ்ச்சி. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படும் மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தில் இவ்வாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. ஸோ காவிரி ஆற்றின் குறுக்கே மேட்டூரில் மேட்டூர் அணை கட்டப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை அல்லது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அல்லது மேட்டூர் அணை ரெண்டும் ஒன்றே தான். சேலம் மாவட்டத்தில் இருக்குது. காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை இது. மேட்டூர் நீர்த்தேக்கத்தில் இருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் பவானி ஆறு இதன் துணை ஆறாக வலது கரையில் காவிரியுடன் இணைகிறது. ஸோ காவிரி ஆற்றோட பவானி ஆறு வந்து இணையுது எந்த இடத்துல அப்படின்னாக்க மேட்டூர் நீர்த்தேக்கத்திலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் பவானி ஆறு இதன் துணை ஆறாக வலது கரையில் இணையுது. பின்னர் கிழக்கு நோக்கி பாய்ந்து தமிழ்நாட்டின் சமவெளி பகுதியில் நுழைகிறது. காவிரி ஆறு அப்படியே கிழக்கு நோக்கி பாஞ்சி தமிழ்நாட்டினுடைய சமவெளி பகுதிக்குள்ளே நுழையுது. கரூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமுக்கூடல் என்னும் இடத்தில் வலது கரையில் மேலும் 2 துணை ஆறுகளான அமராவதி மற்றும் நொய்யல் ஆறுகள் இணைகின்றன. ஸோ கரூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா திருமுக்கூடல் அப்படின்ற இடத்துல வலது கரையில் காவிரி ஆற்றினுடைய வலது கரையில் 2 துணை ஆறுகள் அமராவதி நொய்யல் ஆறுகள் இணையுது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் பவானி ஆறு வலது கரையிலையும், அதே மாதிரி வலது கரையில் மேலும் 2 துணை ஆறு அமராவதி நொய்யல். பவானி அமராவதி நொய்யல் எல்லாமே காவிரி ஆற்றினுடைய துணை ஆறுகள், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பகுதியில் ஆற்றின் அகலம் அதிகமாக இருப்பதால் இது அகன்ற காவிரி என அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க அதாவது திருமுக்கூடல் அப்படின்ற இடத்துல வலது கரையில் 2 துணை ஆறு அதாவது அமராவதி நொய்யல் ஆறு இணையிறதுனால இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஆற்றினுடைய அகலம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அகன்ற காவிரி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இந்த ஆறு 2 கிளைகளாக பிரிகிறது. ஸோ திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க 2 கிளையாக பிரியுது. ஒன்று வடகிளை கொலேரும் அல்லது கொள்ளிடம் என்றும் தென்கிளை காவிரி ஆகவும் தொடர்கிறது. ஸோ 2 ஆறாக பிரியுது திருச்சிராப்பள்ளியில். வடகிளைக்கு பேர் வந்து கொலேரும் அல்லது கொள்ளிடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். காவிரி ஆறு கொள்ளிடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென்கிளை பார்த்தீங்கன்னாக்க காவேரியாவே அப்படி தொடருது. இவ்விடத்திலிருந்து காவிரி டெல்டா சமவெளி தொடங்குகிறது. சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாய்ந்த பின் மீண்டும் இவ்விரு கிளைகள் இணைந்து ஸ்ரீரங்கம் தீவை உருவாக்குகின்றன. ஸோ 16 கிலோமீட்டர் தொடர்ந்து ரெண்டாக பிரிஞ்சு திரும்பவும் 16 கிலோமீட்டர் தாண்டி திரும்பவும் இணையுது. ஸோ அது ரெண்டும் இணையிறதுனால அங்கே வந்து ஒரு தீவு உருவாகுது. அந்த தீவுக்கு பேர் ஸ்ரீரங்கம் தீவு அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஸ்ரீரங்கம் தீவு. கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படும் கல்லணை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. ஸோ காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைக்கு பேர் வந்து கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அல்லது கல்லணை கரிகாலன் கட்ட கல்லணை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஆறு கல்லணையை கடந்த பின் பல கிளைகளாக பிரிந்து டெல்டா பகுதி முழுவதற்கும் ஒரு வலைப்பின்னல் அமைப்பை உருவாக்கி உள்ளது. ஸோ பல கிளையாக பிரிஞ்சு டெல்டா பகுதி முழுவதற்கும் ஒரு வலைப்பின்னல் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குது. காவிரி டெல்டா பகுதிகளில் கிளை ஆறுகளால் உண்டாகியுள்ள இவ்வலைப்பின்னல் அமைப்பு தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ காவிரி டெல்டா பகுதியில் கிளை ஆறுகளால் உண்டாக்கப்பட்ட இந்த வலைப்பின்னல் அமைப்புக்கு பேர் தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். தென்னிந்தியாவின் தோட்டம் ரொம்ப முக்கியம். காவிரி டெல்டா பகுதியில் கிளை ஆறுகளால் உண்டாக்கப்பட்டுள்ள இந்த வலைப்பின்னல் அமைப்பு தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலூருக்கு தெற்கே வங்கக்கடலில் கலக்கிறது. காவிரி ஆறு